அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டுல சூரியனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பல வகையில சப்போர்ட் பண்றார். பொதுவா மேஷ ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாக அவ்வளவு சிறப்பான வருமானமாகட்டும், வியாபாரமாகட்டும், பிசினஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே போயிருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகம், பிசினஸ், கம்பெனி, ஃபேக்டரி இது எப்படி எந்த மாதிரியான பிசினஸ் ஆக இருந்தாலும் பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், அதே போல உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மேஷராசினியர்களே, ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தாயார் வீட்டு சைட்லேருந்து அல்லது பெற்றோர்கள் சைடுலேருந்து, ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர் வீட்டிலேருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்தாகட்டும், இல்லை பணங்காசுகளாகட்டும், இல்லை உங்களுடைய உரிமைகளாகட்டும் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வீடு கட்டுவதற்கும், வீடு வாங்குவதற்கும், மனை வாங்குவது அல்லது அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது, புதிய வண்டி வாகனங்களை மாற்றுவது, பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்க்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி நேயர்களே, அதே போல மேஷராசிக்கு இருந்தவர்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகளாகட்டும், அது சார்ந்த ரிலேட்டடான கேசஸ், அதே போல அந்த இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கிறது, அதுக்காக இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய கடன் வாங்குவது, அப்போ இந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆக, ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிச்சயமா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மேஷராசி அன்பர்களே, ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஜாதம் வலுவாக இருக்கிறதோ, நல்லா தசாபுத்தி நடக்குதோ, அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் அல்லது திடீர் பண வரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய அந்த பூர்வ புண்ணியத்தின் உங்களுடைய நற்பலன்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஒரு சில நன்மைகள் அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி நேயர்கள், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்து ஜாப்லெஸ் ஆனவங்க, திடீர்னு ஜாப்லெஸ் ஆனவங்க, அதே சமயத்தில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வேலையில இடமாற்றங்கள் அல்லது வேலையில வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் அப்படின்னு தான் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களே சொல்ல வேண்டும். அதே போல மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குமே ஆனால், அதெல்லாம் குறைஞ்சு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படும். அதே போல உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பணங்காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இவங்க தான் எதிரினே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கன்ஃபியூஷனோ அல்லது அந்த மனசில் இருக்கக்கூடிய பயமோ குறைந்து தெய்வ சக்தி அதிகமாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதே போலதாங்க பில்டர்ஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அல்லது அரசாங்கம் சார்ந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய, மீண்டும் தொழிலை தொடங்கக்கூடிய மாதமாக, நின்று போன தொழில அல்லது தடைப்பட்ட தொழிலை, முடங்கி போன பிசினஸ் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாக, அற்புதமாக மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல திருமண யோகம், நிச்சயமா மேஷராசி என்பர்களே நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த திருமணத்துக்காக, 30 வயசு ஆகுது சாமி, 32 வயசு ஆகுது பா பொண்ணுக்கு, பையனுக்கு 38 வயசு ஆகுது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய தடைகள் எல்லாம் திருமண தடை விலகும். அதே போலதாங்க குழந்தை பாக்கியம், ஃபேமிலி, கணவன் மனைவி ஒற்றுமை, இவை எல்லாமே மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.